वेलकम टू गार्गी किचन वांग ना इनकी से जव्वरिसी वत्तल दा पन्ना पोरे ना और कप जव्वरिसी एड़त्तु वच्चिरुके जव्वरिसी कडैलेंदु वांगीट्टु अदा मिक्सी ले और वाटी पोड़ी पन्नी वच्चिरुके ना अपन नमक रोम्ब ईसिया इरुक्कु ऊर वैक्के वेंडा अदनाल दा इप्पो इदा नल्ला तन्नील ऊर वच्चिक्कलाम इप्पो ना नल्ला इदा तन्नील போட்டு வச்சிருக்கேன் இது பா ஒரு 15 நிமிஷம் தண்ணியில இருந்தா போதும் நம்ம முழு ஜவர்சியா போடுறதா இருந்தா ராத்திரியே நம்ம ஊற வச்சிருக்கணும் ஒரு 6 மணி நேரமாவது அது ஊறணும் இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இது இப்போ கரெக்ட்டா 15 நிமிஷம் ஆயிடுச்சு இத நல்லா அரைச்சுக்கலாம் दिप्पो नल्ला अरच्चाच्चे दिप्पा मातिक्रे इप्पो ना वोरु ग्लास जवर्सी एड़त्ति रुके अदुकु अंज ग्लास तन्नी करेक्टा रुको प्रा नाल ग्लास वीट रुके बाकी नम्ब अरचल सेतरों करक्टा इत तुम ना को नम्बर देवयन उप मट सेक ना इंदर उप सेक इंब ते आरमचर ना कुछ कुछ ना अरचद सेक இப்போ நம்ம இதல பச்சை மிளகாய் அரைச்ச விழுது சேக்கறதுனால சேக்கலாம் ஆனா இப்ப சேக்க வேண்டாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் நான் இப்ப எதுவுமே சேக்க போறது இல்ல ப்ளைனா தான் பிழிய போறேன் இது அடி பிடிக்காது பயப்பட வேண்டிய தேவையில்லை இது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல பச்சை மிளகாய் அரைச்ச விழுது போறதுனா இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு வச்சிருக்கேன் அது விட போறேன் இது இந்த அளவு தண்ணியா இருக்குன்னு நினைக்கவேண்டாம் ஆற ஆற இது நல்லா இருக்கும் நம்ம வடாம் போடுறதுக்கு முன்னாடி அப்ப இந்த எலுமிச்சம்பழம் விட்டுக்கறேன் அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க நம்ம முன்னாடியே விட்டோம்னா முன்னாடியே நம்ம எலுமிச்சம்பழம் விட்டோம்னா கசந்து போய்டும் வடா அதுக்காக தான் இதப்ப நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம வடா பிஞ்சிக்கலாம் இப்போ அரை மணி நேரத்துல எந்த அளவு இறுகிடுச்சு பாருங்க நம்ம வத்தல் நல்லா இறுகிடுச்சு இப்போ இதுல நம்ம கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏன் இப்ப சேக்கறோம்னா ஃபர்ஸ்டே சேத்தோம்னா ஜீரகத்தோட கலர் பிடிச்சிரும் வத்தல் ஒயிட்டா வராது அதுக்காக தான் இது இப்ப இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வேணாலும் போட்டுக்கோங்க நான் இப்ப வந்து வெள்ளை துணி வந்து நல்லா ஈரமாக்கிட்டு விரிச்சு வச்சிருக்கேன் அதுல தான் நான் இப்ப வத்தல் போட போறேன் இப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இது நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஜவ்வரிசி வத்தல் நல்லா காஞ்சிருச்சு முத நாளே நான் வந்து துணியோட பின்னாடி தண்ணி தெளிச்சிட்டு உரிச்சி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் வெயில நல்லா காய வச்சேன இந்த மாதிரி காஞ்சிருச்சு இப்போ வாங்க அத பொரிச்சு பார்த்துக்கலாம் இப்படி நல்லா சுருண்டு வந்துரும் அது பாத்தீங்கன்னா தெரியும் வாங்க இப்போ நான் கடாயில ஆயில் வச்சிருக்கேன் அது ஒன்னு சூடாகட்டும் நம்ம ஒவ்வொரு வத்தலா பொரிச்சு எடுத்துக்கலாம் पपड़ा मरी हाँ पपड़ा मारिये
இது இப்போ நான் புளியின பிழிஞ்சதுனால தான் வந்து ஓரளவுக்கு இப்போ சுருண்டா மாதிரி இருக்குது. இது ஷீட்டில் பிழிஞ்சிருந்தோன்னா அழகாக வரும், ஆனால் ஷீட்டு கெடுதல் தானே. அவ்வளவுதான், நம்மளோட ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. என்னோட இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.